வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம காசியின் காவல் தெய்வமான காலபைரவர் கோயிலை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். காசியில் காலபைரவர் கோயில் எப்படி இருக்கும், அந்த கோயிலுக்கு நம்ம போகிற வழிகள்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றின வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் காலபைரவர்னா யார், காலபைரவர் பற்றிய தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம். மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி நாம் காசியின் காவல் தெய்வமான காலபைரவரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். காலபைரவர்னா யார், ஏன் சிவாலயங்களை நம்ம வழிபாடு நம்ம செய்கிறோம், இவர் காசிக்கு மட்டும்தான் காவல் தெய்வமானா, இல்லை எல்லா சிவாலயங்களிலும் அந்த கோயிலுக்கு காவல் தெய்வம் யாருன்னா பைரவர் தான். இவர் சிவபெருமானோட 64 ரூபங்களில் ஒன்று தான் இந்த காலபைரவர். இந்த காலபைரவர் ஏன் அவதரித்தார் அப்படின்னா, சிவபெருமான் ஆணவத்தை அளிப்பதற்காக தன்னுடைய அவதாரங்களில் ஒன்று இந்த காலபைரவர் அப்படிங்கிறது தான் உண்மை. கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமியில் பிறந்ததுனால இதை நம்ம காலபைராஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நாட்களில் நம்ம காலபைரவரை வழிபாடு நம்ம செஞ்சோம்னா நம்முடைய தீமைகள் எல்லாம் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் அஷ்டதிக்குகள், 12 ராசிகள், நவகிரகங்கள் என எல்லா தெய்வங்களையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த காலபைரவர். இந்த காலபைரவர் சிவபெருமானோட கோயில்களில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதிகளில் நின்ற கோலத்தில் அருள்பாலிப்பவர், நாய் வாகனம் கொண்டிருப்பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பைரவரை நம்ம வழிபட்டால் சிவபெருமானோட ஒரு முழுமையான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. நம்ம காசி நம்ம சொல்லும்போது காசி எந்த அளவுக்கு நம்ம காசி விஸ்வநாதருக்கு நம்ம தெரியுமோ அதே அளவுக்கு காசியின் காவல் தெய்வமான காலபைரவர் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நமக்கு காசிக்கு போகணுன்னாவே காலபைரவரோட அருள் இருந்தால் தான் அந்த மண்ணே நம்ம மிதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் காசிக்கு நம்ம போகணுன்னா காலபைரவரோட உத்தரவு அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் தேவை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காலபைரவர் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்துக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கோயிலுக்கு அவ்வளோ பெரிய சக்தி. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாரிகளுக்கான சேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கும். அதுக்கு பக்கத்து சேரில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதிகாரிகள்லாம் உட்காந்து வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலபைரவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அவர் காசி விஸ்வநாதருக்கு மட்டும் காவல் தெய்வம் இல்லை, அந்த காசி நகரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே காவல் தெய்வமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், அங்கே இருக்கக்கூடிய சில ஆஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலபைரவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நாட்களில் நம்ம தேய்பிறை அஷ்டமி நாட்களில் நம்ம காலபைரவரை நம்ம வழிபாடு நம்ம செஞ்சோன்னா நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே நம்ம நீங்கி நம்ம சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நம்ம மனநிறைவுடன் வாழ இந்த தேய்பிறை அஷ்டமி நாட்களில் நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாமே நீங்கள் கலந்துக்கோங்க. அந்த காலபைரவரோட அருள் உங்களுக்கு கிடைக்க நாங்களும் பிரார்த்திக்கிறோம்.